வணக்கம், இது உங்கள் டெக் வீடியோஸ் தமிழ் சேனல். நான் உங்கள் விஜய். ஸோ இன்னைக்கு மோட்டோ பார்த்தோம்னா மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்ல மோட்டோ G52 அப்படிங்கக்கூடிய இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி மோட்டோ லான்ச் பண்ண G51 மொபைல் பார்த்தோம்னா 5G மொபைலாக கொண்டு வந்திருந்தாங்க. பட் இங்கே டவுன்கிரேட் பண்ணி இந்த G52 4G மொபைலில் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் வேற என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த மொபைல் இந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்ல ஒர்த்தான ஒரு மொபைலா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் மோட்டோ G52 பாக்ஸ். பாக்ஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ரெண்டு பக்கமுமே எப்போவுமே மோட்டோஸ் கொடுக்குற மாதிரி இந்த மொபைல்லையும் அதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணுமே நமக்கு ஃபஸ்ட்டே மொபைல் தான் இருக்குது. பேக் கேஸ் போட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸை கழட்டிகிட்டே மொபைலில் ஓரமோஸ்ட்டு வேறு என்னெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா யூசர் மேனுவல் கைட்ஸ் இருக்குது அண்ட் சிம் எஜெக்டட் டூலும் தந்திருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோம்னா 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் இருக்குது அண்ட் அது கூடவே ஒரு டைப் சி கேபிளும் இங்கே இவங்க தந்திருக்காங்க. ஸோ மொபைலோட டிசைன் வைஸ் பார்க்கும்போது ரைட் சைடில் நமக்கு பவர் பட்டன் வால்யூம் ராக்கர் கீ இருக்குது அண்ட் பவர் பட்டன்லேயே தான் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா சிம் ட்ரே இருக்குது. இது ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். ரெண்டு சிம் போட்டுக்கலாம், இல்லைனா ஒரு சிம் அது கூட ஒரு எஸ்டி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டாப்பில் பார்த்தோம்னா மைக் அண்ட் செகண்டரி ஸ்பீக்கர் இருக்குது. அதாவது இந்த மொபைலில் நமக்கு டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் 3.5 mm ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட், அதோட இன்னொரு ஸ்பீக்கரும் இருக்குது. பேக் சைடில் பொறுத்த வரைக்கும் நமக்கு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பட் பார்க்கறதுக்கு கிளாஸி ஃபினிஷில் நல்லாவே தந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மொபைல் பார்த்தோம்னா 7.9 mm திக்னஸ் அண்ட் 169 gram வெயிட்டில் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது ஏங்கிறத உங்களுக்கு நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா 6.6 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் POLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. அதுவும் இந்த டிஸ்பிளேக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 360 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இந்த டிஸ்பிளேக்கு இருக்குது. ஸோ இங்கே பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 700 nits பிரைட்னஸ் இருக்கிறதுனால அவுட்டோரில் நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே இந்த டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அண்ட் டிஸ்பிளேவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அதுவும் இங்கே எப்பவும் இந்த செக்மெண்ட்டில் தரக்கூடிய LED பேனல் யூஸ் பண்ணாமல் பிளாஸ்டிக் OLED யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற மொபைல்ஸில் இந்த செக்மெண்ட்ல இருக்கிற மாதிரி பெசல்ஸ்லாம் பெருசாக இல்லாமல் இங்கே ரொம்பவே சின்னதாக கொடுத்துருக்கிறது இந்த மொபைலுக்கு ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இங்கே சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் மோட்டோ காலங்காலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இவங்களோட ஸ்ட்ரென்த்னு கூட சொல்லலாம். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு 12 தான் இந்த மொபைல் பவர் ஆகுது அண்ட் இந்த மொபைலுக்கு 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அண்ட் ஆண்ட்ராய்டு 13 அப்டேட் கூடி சீக்கிரமே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் டிராகனோட 680 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 6 nm டெக்னாலஜியில் பில்ட் ஆனது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அட்ரினோ 610 CPU இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் நிறைய மொபைல்ஸில் இந்த ப்ராசஸர் நம்ம பார்த்தது தான் அண்ட் இதோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்கிங்க்கு, கேமிங் அண்ட் டே டு டே யூசேஜுக்கெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. நமக்கு சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் தான். அண்ட் அதுக்குன்னு இது ஒரு கேமிங் மொபைலா அப்படின்னு கேட்டிங்களா, அதெல்லாம் கிடையாது. கேம் விளையாண்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இங்கே கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 MP பிரைமரி கேமரா, இது F1.8 aperture லென்ஸோட வருது. அது கூட ஒரு 8 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, இது F2.2 aperture லென்ஸோட வருது. கடைசியாக ஒரு 2 MP மேக்ரோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க, இது F2.4 aperture லென்ஸோட பேராகி வருது. ஸோ ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம்னா அந்த சென்டர் பஞ்ச் ஹோல்டில் நமக்கு 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, இது F2.4 aperture லென்ஸோட வருது. ஸோ கேமராலாம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு இங்கே சொல்லலாம். ஸோ இங்கே பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 6 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அங்கே ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 169 gram வெயிட்டில் வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொன்னது இதை மென்ஷன் பண்ணி தான். ஏன்னா இங்கே 5000 mAh பேட்டரி இருந்தாலுமே மொபைல் இப்போ நமக்கு லைட் வெயிட்டில் கொடுத்துருக்குறது இன்னொரு அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு நமக்கு பார்த்தோம்னா 33 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த மொபைலோட ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்ட்டை 14500 ரூபாய்க்கும், 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் கொண்ட இன்னொரு வேரியண்ட்டை 16500 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நமக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு நல்ல டிஸ்பிளே இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் அண்ட் க்ளீனான நீட்டான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைலில் கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்லா நமக்கு பேட்டரி சார்ஜ் இருக்கக்கூடிய 5000 mAh பேட்டரி, அது ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வர்றது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமாக தான் படுது. ஸோ இந்த மொபைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோ இல்லது கம்பேரிசன் வீடியோ இல்லை டெக் சம்மந்தமான குவஸ்டின்ஸ் வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ண பார்க்குறோம். எட்டு திக்க மொழிக்கிட்டம் தமிழ், நன்றி, வணக்கம்.